வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வண்டி 2005 மாடலு ஹோண்டா ஆக்டிவா. இந்த வண்டியை தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற கண்டிஷனை விட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ மாடலாக எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே ரெடி பண்ண போகிறோம். அப்படியே க்ளோஸில் வாங்க. ஹெட்லைட் வைசரு டோட்டல் டேமேஜு, இதை மாற்றி ஆகணும். இதில் விட்டு இந்த இண்டிகேட்டர் கிளாஸ் மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரவுண்டில் சொட்டை இருக்குது ஃப்ரண்ட்டில், ஃப்ரண்ட்டு சீல்டு. அதே மாதிரி பம்பரில் மட்கார்டில் சொட்டை, இந்த பம்பர் ஆகாது, வேறு பம்பர் தான் போடணும். நான் பம்பர் பிட்டிங்ஸ்லாம் நம்ம கலட்டி விட்ருவோம். இன்னும் வாட்டர் வாஷ் கூட நம்ம அனுப்பாமல் இருக்கோம். அது இல்லாமல் வீல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. வீல் டிஸ்க்கு, வீல் ட்ரம்மெல்லாம் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ரஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த ரஸ்ட்டெல்லாம் கலட்டிட்டு நம்ம சுரண்டி இதுக்கு சில்வர் அடித்து அப்படியே பிராண்ட் நியூவாக கொண்டு வர போகிறோம். இதெல்லாம் கூட ஜிங்க் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஜிங்க் கோட்டிங் கொடுத்தோம்னா இதெல்லாம் புதுசு மாதிரி ஆயிடும். அதேமாரி இந்த கவர்லாம் சேஞ்ச் பண்ணிடுவோம். இங்கிட்டு வாங்க. அப்படியே இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கான கலர் வந்து கலர் கோட்டிங் வந்துடும். கிளாஸ் மாத்திரம், மீட்டர் கிளாஸு, ஃப்ளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள். எல்லாம் வண்டி வந்தப்போ வந்த ஃப்ளாட்ஃபார்மு, எல்லாமே ஓட்டை ஆகிடுச்சு. நெட்லாம் காஞ்சிருச்சு, நெட்லாம் புதுசாக போடணும். வேலை செஞ்ச பிறகு இந்த ஆல்ரவுண்ட் பம்பரு மாற்றணும், ஃபுட்ரெஸ்ட் மாற்றணும், சைடு ஸ்டாண்டு மாற்றணும். சீட்டெல்லாம் பாருங்கள், சீட்லாம் பிரிச்சுட்டு வேறு புது சீட்டு தான் போடணும். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. பாலிஷ் பண்ணி உடையாமல் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் பாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த ஆல்ரவுண்ட் பம்பரை கழட்டி விட்டுருவோம், ரொம்ப டேமேஜாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வண்டி வந்தப்போ வந்த கிரில், சைலன்சர் கிரில். இப்போ வர மாடலுக்கெல்லாம் பிளாஸ்டிக் கிரில் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்கிறதில்ல. ஒரு தடவை சாஞ்சாலே அந்த வண்டியோட சைலன்சர் கார்டு உடஞ்சி போய் மாற்றுற மாதிரி ஆயிடுது. இது வண்டி வந்தப்போ வந்தது. எத்தனை தடவை இது சொட்டையானாலும் நம்ம ஒர்க் பண்ணி அப்படியே ஃபினிஷிங் பண்ணி போட்டுக்கலாம். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணுறோம். அதாவது மெட்டல் வரலும் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட்டை தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா எங்கெங்கே டென்ட் இருக்கோ அதெல்லாம் டென்ட் ரிமூவ் பண்ணுறோம். டிங்கரிங் ஒர்க் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே லேசாக மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் மட்டும். இது ஏன்னா ரொம்ப ஓல்டு வண்டிங்கிறதுனால ஒரு சில இடத்துலலாம் வந்து ரஸ்டாகி சின்ன சின்ன பள்ளமாகவே இருக்குது. அதாவது துரு ரெஸ்ட்டில் ஏற்படுற பள்ளம், அந்த பள்ளத்தில் லைட்டாக பேஸ்டிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி ப்ரெஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா திருப்பி அந்த ரெஸ்ட் வராத அளவுக்கு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அது மேலே மெட்டல் பேஸ்ட்டு பார்த்து அதை ஃபினிஷிங் பண்ணி இப்போ நம்ம ரெகுலராக அடிக்கக்கூடிய அந்த 2K சிஸ்டம் ப்ரைமர் அடித்து ரெடி பண்ணிவிட்டு அது மேலே பட்டி பார்த்து மறுபடியுமே கலருக்கு முன்னாடி மறுபடியும் இதே ப்ரைமரை கவர் பண்ணி அந்த மாதிரி மெத்தடில் வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பெயிண்ட் எஃபெக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் நம்ம ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுனால இதோடய பேஸ் கலர் வந்து நம்ம ஒரு கோல்டு கலராக கொடுத்துருக்கோம். அதாவது கோல்டு பேஸாக, அதை பார்த்திங்கன்னா தெரியும், சில்வர் மாதிரி இல்லாமல், அதாவது பிங்க் மாதிரி இல்லாமல் ஒரு ரோஸ் இது ஒரு கோல்டு கலராக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்து தான் இந்த கலரை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம்.
கலர் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு கோட்டை அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த பேஸ் கலர் அடிச்சுமே கூட அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்குது இந்த கலரு. ஆனால் ஃபினிஷிங் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, பெயிண்டிங் ஒர்க்கு முழுவதுமாக முடித்து ஃபிட்டிங் முடித்து வந்த பிறகு நம்ம அதை மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறோம். ஸ்டிக்கர் வந்து முன்னாடியேவும் ஒட்டிட்டு நம்ம கிளியர் பண்ணுவோம், அது அந்த 100cc அந்த மாதிரி வண்டிங்களுக்கு. இப்போ இந்த வண்டிக்கு வந்து நாம் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் கிளியர் கோட்டிங்லாம் கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறோம். இதில் வந்து நம்மகிட்ட இருந்த ஒரு ஸ்டிக்கரை தான் நம்ம ஏற்கனவே ஒட்டியிருந்தோம். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த ஸ்டிக்கரு கிட்டாக இல்லாதனால நம்ம அதை பிரிச்சுட்டு வேற ஒரு மாடல் ஸ்டிக்கர் வந்து இதே ஃபாண்டுக்கு அதே ஒரு மாடல் வேற ஒரு மாடல் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வண்டி கம்ப்ளீட் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டியில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வண்டி கம்ப்ளீட்டாக பாடி பெயிண்டிங் ஃபுல்லாகவே பண்ணினது இல்லாமல் இந்த கருப்பெல்லாம் அடிச்சிருக்கோம். அதாவது சீட்டு ஹேண்டிலு, லிவரு, ஃபோர்க் ஹாமு, அதேமாதிரி வீல் சில்வரு, அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கெல்லாம் பாருங்கள். இந்த மர்காடில் வர ஸ்டிக்கர்லாம் அது வந்து மர்காடுக்கு ஒரு அழகாக இருக்கும். அதேமாரி இந்த ஸ்டிக்கர் கிட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட்டு ஷீல்டில் லெஃப்ட் சைட் ஷீல்டில் ஆக்டிவான ஒரு ஸ்டிக்கர் வரும், அதுவும் நல்லாயிருக்கும். அந்த ஹாம் லிவர்லாம் குரோம் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் கூட நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு கிடைக்கல, அதாவது இண்டிகேட்டர் கிடைக்கல, அதேமாரி ஸ்பீடாமீட்டர் கிளாஸ் வந்து கிடைக்கல. மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ சீட்டு போட்டிருக்கோம், ஃபுட் ரெஸ்ட் அடிச்சிருக்கோம், அதேமாரி கிளச்சு கேஸு அதெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு, அதெல்லாம் சுரண்டிட்டு நம்ம
ஸ்க்ரப் பண்ணி நல்லா தெளிவாக செஞ்சுருக்கோம். அதே மாதிரி பேக் வீலு, சைலன்சரு, இது மாதிரி எல்லா ஃபிட்டிங்ஸையுமே நம்ம பெயிண்டிங் பண்ணி கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.